திருவார்க்கும் ஸ்ரீதர்மம் கைகூட்டும் செஞ்சத்திருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் அதலாழ்வார் நூறும் ஆணை முகத்தோணே ஆணை முகத்தோணே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நம்ம செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும். ஆம், விநாயகப் பெருமானை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. இது உங்களுடைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு உலகம் எங்கும் இருக்கிறோம் சார், நானும் வேதாந்த கல்விகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இன்னல் துன்பங்கள் இருந்துருக்கோம். அதுலேருந்து என்னுடைய பாத் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத், அதாவது வேதிக் லைஃப், வேத வாழ்க்கைங்கிற பாத்தை நோக்கி என்னுடைய பிரயாணங்கள் எடுத்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கு. ஜோதிடம், யோகா, தியானம், அதே போன்று பார்த்துட்டோம்னா நம்ம குறிப்பாக ஆன்மீக விஷயங்கள், உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா பிள்ளையார் சதுர்த்தி இருக்கு. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு குழக்கட்டை எப்படி பண்ணுறது, பிள்ளையார் சதுர்த்தி விரதம் எப்படி பண்ணுறது, சுவாமிக்கு எப்படி பூஜை பண்ணுறது, எல்லா விஷயங்களும் டெய்லி ஒரு ரேர் சப்ஜெக்ட், ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட் எடுத்து நம்ம ஒவ்வொரு கிளாஸஸாக கொடுத்துட்டுருக்கோம். நிறையா பேர் என்ரோல் பண்ணி சார் ரொம்ப நன்னா இருக்குது சார், எத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டோமே, இதை டைரக்ட் கிளாஸ் ஆனால் இன்னும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறையா பேருக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட பார்த்தவா, என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆனது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஒரு பெரிய இது, அதனால் நானே உங்கள் கிளாஸில் சேர்ந்துவிட்டேன் சார், இது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக போயிடுத்துண்ணா. இந்த மாதிரிலாம் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து அவள் சொல்லும்பொழுது ஒரு மற்ற மகிழ்ச்சியை தருது, ஒரு மன நிம்மதியை கொடுக்கறதுங்கிறது தான். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நேற்று கேட்ட ஆன்மீக கேள்வி, பஞ்சலிங்கம், அதாவது முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டில் பஞ்சலிங்கம் இருக்கக்கூடிய வீடு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முருகருடைய சந்நிதி, அதாவது செந்திலாண்டவரோடைய சந்நிதிக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டோம்னா நம்ம குமிஞ்சு அழகாக போய் நேராக அந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். பஞ்சபூதங்களுடைய ஒரு அற்புதமான சக்தி அந்த பஞ்சலிங்கத்தில் இருக்குது. நித்திய பிரம்மம், இந்திரன், சூரியன் போன்றோர் வந்து அந்த சுவாமியை வழிபடக்கூடியதாக இருந்துருக்கு. முருகப்பெருமானே பூஜை பண்ணக்கூடிய அந்த பஞ்சலிங்கம் ரொம்ப விசேஷமான லிங்கம். ஆக ஆறுபடை வீட்டில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அந்த பஞ்சலிங்க தரிசனம் நம்ம பார்க்க முடியறது, ரொம்ப விசேஷகரமான தரிசனமும் இருந்துருக்கு. சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆதிசங்கர பகவத் பாதால் பிறந்த இடம், ஆதிசங்கர பகவத் பாதால் பிறந்த இடம், அந்த ஊருக்கு உண்டான பெயர்கள் தான் இன்னைக்கு ஆன்மீக கேள்வி. ஸோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக போடுறீர்கள். ஆக இன்றைய தினத்தில் இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிவபெருமானுடைய கோயில் நீங்கள் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவள் அந்த பரமேஸ்வரோட பேரை சிவபெருமான்னு சொன்னான், அந்த பரமேஸ்வரோடைய வார்த்தையை ஒரு தடவை சொல்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா. அந்த மாதிரி இதை இன்னிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஆதிசங்கர பகவத் பாதால் பிறந்த இடம் என்னங்கிறத போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான விடைகள் நான் சொல்கிறேன். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு இரண்டு குடும்பங்கள் ஒரு இடத்துல போகிறா, ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவா தான். ஒருத்தர் உழைப்பில் ரொம்ப நன்னாக வந்துவிட்டார், ஒருத்தர் உழைப்பில் ரொம்ப சிரமத்தில் வந்திருக்கார். அப்போது ரெண்டு பேருமே வீட்டில் பூஜைகள் பண்ணுறா, ஸ்ரத்தையாக இருந்துட்டுருக்கா. அந்த ரெண்டு பெண்மணிகளும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டுருக்கா, இந்த ரெண்டு ஆண்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டுருக்கா. சரி, எப்போவுமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இவன் சுவாமிஜிகிட்ட போகிறாங்க, ஃபேமிலியோட ஒரு ஆசிரமத்துக்கு போய் ரெண்டு பேரும் கூடியிருக்காங்க. அப்போ அவர் கேட்குறார், சார் இந்த வந்து இவன் வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஆகிடுச்சுட்டு, ஆனால் என்னோடய சேம் அதே தான் அவரும் தொழில் பண்ணுறான், ஆனால் ரொம்ப டல்லாக இருக்கார். நண்பருக்கு வேண்டி இவர் கேட்குறார், அவர் சொல்கிறார், சார் எனக்கு தொழிலில் தான் இல்லை, ஆனால் மனதளவில் பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த சுவாமிஜி ஒரு விஷயம் அவரை கண்ணை பார்த்துட்டு சிரித்தாராம், ஒரு புன்முறுவல். அதே மாதிரி இந்த பெண்மணி சொல்லும்போது சொன்னாலாம், அதாவது யார் தொழிலில் வந்து இறங்கியிருக்காரோ, சார் இவர் வந்து இவருக்கு எப்போவுமே என்னென்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதே பழக்கமாகிடுத்து, அதனால தான் நாங்கள் எங்களால் வந்து ஜெயிக்க முடியல சுவாமிஜி, இவர் வந்து இப்படியே இருந்துருக்கார், வாழ்க்கையில் எங்களுக்கு வந்து பொருளாதாரம் அது இதுன்னு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மற்ற வாழ்லாம் வாழோட நல்லா போயின்ட்டுருக்கா அப்படின்னு சொன்னாலாம். திருப்பி அந்த சுவாமிஜி அந்த பெண்மணியை பார்த்து ஒரு புன்முறுவலோடு சிரித்தாராம். உடனே இந்த நண்பர் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தார், அதாவது நன்னாக இருக்கிற நண்பர் கொஞ்சம் ஆச்சரியமாக இப்படி பார்த்தாராம். பார்த்தோன்னா அந்த இன்னொரு பெண்மணி, அதாவது நல்ல தொழில் நன்னாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகிட்ட, நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னோடனே, அந்த அம்மா
என் ஹஸ்பண்ட் வந்தால் நல்லா சௌக்கியமாக வேலை செய்கிறார், நான் குடும்பத்தை நல்லா பார்த்துட்டுருக்கேன், என் குழந்தைகள் நல்லா வச்சுட்டுருக்கார், இன்னும் அவருக்கு ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமி. அதுக்கு ஒரு புன்முறுவல் சிரிச்சாராம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கேட்டுக்கோங்க, தொழிலில் நல்லா வெற்றியானவர், அந்த வெற்றியானவர் இந்த கொஞ்சம் இறங்கினவர்கிட்ட சொல்கிறார், அவர் நான் நன்னா இருக்கேன் அவரும் நன்னா இருக்கணும்னு வேண்டினார். நல்லா கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. ஒன்று, அவர் என்ன சொன்னார், நான் சௌக்கியமாக இருக்கேன், எந்த கவலைகளும் கிடையாது, என்ன தொழில் தான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ரெண்டு, இந்த அவள் வீட்டில் அந்த தொழில் இறங்கினவரோட வீட்டில் சொல்கிறார், அவள் ஹஸ்பண்டை பற்றி குறை சொன்னால். மூணு, அடுத்து தொழில் வெற்றியானவர், இவர் ஹஸ்பண்டை நன்னா இருக்கணும், நன்னா சம்பாதிச்சு கொடுக்குறார், அவர் தொழிலில் நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல. நாலு, இப்போயும் உங்களுக்கு அர்த்தம் நன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சுவாமி ஏன் புன்முறுவல் சிரிச்சா, இந்த தொழிலில் வளர்ச்சியானவர் ஏன் ஸ்டக்குன்னு சடனாக திரும்பி பார்த்தாருன்னொன்னே, இந்த ரெண்டு தொழில் இந்த நண்பர்கள் வந்து ரொம்ப வருஷமாக பழக்கமாக எடுத்தது, ஆனால் இந்த தொழிலில் இறங்கினவர் ஒரு நாள் கூட தன் மனைவியை பற்றி குறையே சொன்னதில்லையா, ஒரு நாள் கூட தன் மனைவியை பற்றி குறை சொன்னதில்லையா. ஏன்னா தன் மனைவியும் தானும் வேறில்லை, ஒருவேள் குறை சொல்லிவிட்டால் அந்த குறை நாளைக்கு என்றைக்காவது பார்க்கும்பொழுது அவள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லவே இல்லையா. அதெல்லாம் இத்தனை வருஷமாக நண்பராக இருந்து கூட நீ இதை சொல்லலையே அப்படின்னு பார்த்தாராம். இந்த பெண்மணி என்ன பண்ணால், இவரை பற்றி குற்றம் குறை எப்பவுமே சொல்லிகிட்டே இருந்திருக்கா, அதனால் அவரால் வளர்ச்சி அடைய முடியல. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்மணி, நான் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலை பார்த்துக்கோங்க, அவர் ஆயுள் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயம் நாளைக்கு நிறையா காசு சம்பாதிப்போன்னு பார்த்தாராம். இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டேன்னா, ஒரு விஷயத்தில் யாருக்கு எதுனால் முடியுமோ அதை எடுத்து பண்ணினோம்னாலே நிச்சயம் நல்ல பலன்கள் வரும். இவா இதை பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை பண்ணுறதோ, இல்லை பண்ணதை அவள் பண்ண முடியாத காரியத்தை நம்ம பண்ணணுன்ற வைக்கும் பொழுதோ அந்த இடத்துல பிரச்சனைகள் சார்ந்துருது. தொழில் குடும்பம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு, அதனால் இன்னொருத்தருடைய குறைகளை சொல்கிறதோட அவள் நிறைகளை பார்த்து சந்தோஷப்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிற ஒரு அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினத்தோட ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17/7/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், இரண்டாம் திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. மாலை 8:34 வரை பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிண்டு, சரி இன்றைய நாள் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, லாபம் உண்டு, சில முக்கியமான விஷயத்தை நோக்கி உங்களோட செயல்பாடுகள் இருக்கும், வெற்றி உண்டு, ஒவ்வொரு விஷயமா சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். 8 to 10 நல்ல விஷயம் பண்ணுங்க, உங்களை பற்றி பேசுவேல், பெருமையாக சொல்லுவேல். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும், இந்த சந்தோஷமான காரியத்தை 10 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. உடல் ரீதியாக இந்த உபாதைகள் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும், அதற்குண்டான முயற்சிகள் இருக்கும். ரொம்ப வயசானவாளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, விருத்தி உண்டு, ஒரு விஷயத்தை மேம்படுத்துறது, ஒரு விஷயத்தை அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சாயந்தரம் 6 to 8 சின்ன பிரயாணங்கள் எதாக இருந்தால் தவிர்த்துக்கணும், எதாக இருந்தாலும் முக்கியமாக இருந்தால் தான் போகணும். ஒரு வேளை நமக்கு கூப்பிட்றவா, நம்மகிட்ட பேசுகிறவா, நல்லவாளா கெட்டவாளா, இதெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாத ஒரு காரியத்துக்காக வா கூட பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, இது வேண்டாம், இனிமேல் இதை தொடவே கூடாது, இதை பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் ரெகுலராக இருந்தக்கூடிய ஒரு பழக்கங்கள் இருந்தால் அதை விட்டுணும். மனசுக்கு எது சரி படலையோ அதை பண்ணாதீங்க. அதே மாதிரி பெரியவங்ககிட்டையும் நண்பர்கள்ட்டையும் ஒரு சில விஷயத்தை சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதை சரிவர பண்ணலன்னா நிச்சயம் நல்லா பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவா டைரக்டராக இருந்துருக்கவா, சரி இது கம்பெனி வேணால் நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வேலை செஞ்சுட்டே தொழில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக 12 to 2 சில சாதகமான விஷயங்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இவெல்லாம் நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தவாளும் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம், அந்தளவுக்கு முயற்சிகள் உயர்வுகள் உங்களுக்குள்ளே உண்டு. யாராவது ஒருத்தர் சட்டுன்னு திட்டி பேசிட்டா உடனே கோவம், வீட்லேயே இருந்தாலும் சரி வெளியிலேயே இருந்தாலும் சரி,
யார் பேசினால் சட்டன் முன்கோபம் வரதுக்குனான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பாட்டு படிச்சுட்டுருக்கிறவா, சங்கீதம் படிச்சுட்டுருக்கிறவா, டான்ஸ் படிச்சுட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பின்னாட்களில் நீங்களே தனிப்பட்ட கிளாஸ் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நான் படித்த படிப்புக்குண்டான வேலையில் வேறு ஏதாவது பார்த்துட்டுருக்கேன், தப்பே கிடையாது. இதில் நல்ல முன்னேற்றமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், மேல் படிப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். 12 to 2 o'clock பார்த்துட்டேன்னா சில முக்கியமான தொழில் பற்றியை பேசணும், தொழில் பற்றிய விஷயங்கள்லாம் சிந்திப்பேன். சரி, அதுக்கப்புறம் நீங்களே வேண்டாம், இல்லை தான் இறங்கினா நம்ம எதாவது டவுன் ஆகிடுமோ, பணம் போட்டோம்னா வீக் ஆகிடுமோ, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், ரொம்ப ஹோப்பாக இருந்துருப்பேன், 60% பாதி முடிச்சிடுவேல், திருப்பி வேண்டாங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். திருமண காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது ஆஹா பரவாயில்ல, நல்லதுக்கு தான் நமக்கு இது, அவசரப்பட்டு இதை எடுத்திருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதே மாதிரி பிரயாணம் பண்ண முடியலன்னா அப்பப்போ வருத்தங்கள்லாம் படுவேன், ஆனால் ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம், அதை பற்றி சிந்தனை பண்ணினாலே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது. நிறையா சில பொறுப்புகளை நம்ம எடுத்துட்டு இதை பண்ணலை, இது நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லாத அந்த பொறுப்புகளில் மீண்டும் தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கும், வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் இருந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எப்பவுமே அது உண்டான இயல்பான காரியங்கள் தான். பார்ப்போம் இது என்ன ஆக போகுது அப்படின்னு. பல எதிரிகள் நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம சுற்றி இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஜெயித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத நல்லா இருக்கல. இறைவன் மேலே பாரத்தப்பட்ட நாயத்துக்கு வருத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பில். அதுமாதிரி தொழில் ரீதியாக இருக்கும்போது 2 to 4 o'clock யாராவது பேச வரானா அது கொஞ்சம் தடங்களாகும், இடம் மாறும், அதாவது நேரம் மாறும், அதுக்கப்புறம் பேசக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் கூடக்கூடாத சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இல்லை உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தால் 4 to 6 o'clock அது காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு புதிய வியாபாரங்கள் யோசிப்பில் செயல்படுவேல், ஆனால் பண விஷயங்களில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள். ரொம்ப நாள் கழித்து அப்பாட்ட பேசுகிறோம், ரொம்ப நாள் கழித்து அம்மாட்ட பேசுகிறோம், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பாப்பா இத்தனை நாள் இந்த பேசாத இருந்துட்டு இன்றைக்கி பேசின்னு இருக்கேன், எங்கள் அப்பாட்ட பேசு, எங்கள் அம்மாட்ட பேசு, அவள் சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை உங்களுக்கு படப்பட படப்படம் அடிச்சுக்கும், அது பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி, 12 to 2 o'clock ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதுக்குள்ளான முயற்சிகள் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சில உடல் உபாதைகள் இருக்கிறவால சற்று கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அது விற்று அதன் மூலமாக பண வரவுகள் வருது, இல்லை அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரொம்ப வேண்டியவா சொந்தத்தில் இருக்கிறவா வாளுக்கு ஏதேனும் ஒரு உதவினா நீங்கள் சட்டுன்னு போய் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு முடிவெடுக்கிறதுல சில குழப்பங்கள் இருந்தாலும் திருப்பியும் யோசித்து அதில் சரி இந்த முடிவை தான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு முடிவெடுப்பேன், அது பின்னாட்களில் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நேரம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேயர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு சில உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4 to 6 o'clock நிறைய விஷயங்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம இது வேண்டாம் நம்ம தனியாக பண்ணி போகணுமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருந்துட்டுருக்கும். இந்த தொழில் நம்ம ரொம்ப பிடிச்சி பிடிச்சி இழுத்து பார்த்தாச்சு, சும்மா இழுத்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, விட்டு விடுவோம் வேறு எதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். நடிப்பில் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துருக்குவா, நீங்களே ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஓப்பன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பேரை இது பண்ணி அதற்கு தகுந்தாப்பில் உங்களுடைய சின்ன சின்ன யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக துளாராசி என்பர்களுக்கு இது இருந்துருக்கும். அதுமாதிரி சமையல் கலைஞராக இருந்துருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்கள், விருச்சிகராசினியர்களே, அப்பப்போ ரொம்ப நன்னா பாசமாக பேசுகிறா, தெற்குன்னு பார்த்துட்டுலாம் மாறி விடுறாள், இதை நினச்சே எனக்கு 14 ஓடுறதில்ல 14 ஓடுறது, இந்த மாதிரி யோசனைகள் இன்றைக்கி நிறையா இருந்துருக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருந்துருக்குவா, அதே மாதிரி பார்த்துட்டுலாம் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கவா, இன்றைக்கி நிறையா குழப்பங்கள்லாம் இருந்துருக்கும். சரி, குழப்பங்கள் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், யாராவது ஏதாவது சொன்னால் அதை தீர விசாரித்து அதுக்கப்புறம் செயல்பட்டெல்லாம் நிச்சயம் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாள், அந்த தீர விசாரணை என்றைக்குமே கை கொடுக்கும். அந்த விசாரணை அளவுக்கு போடலையே அதை அப்படியே விட்டுடுங்க, கவலையே படாதீங்க. விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில முக்கியமான முடிவுகள் ஒரு நாள் கழிச்சு எடுத்தால் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு தனுராசி என்பர்களே சுகமான நாள் எண்ணிய காரியங்கள் வெற்றி அடைறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குக்கு வேண்டி நம்ம உறுதியா செயல்படணும் அப்படிங்கற ஒரு யோசனை இருக்கு நகைச்சுவையா பேசும்போது சற்ற கவனம் என்பது கூடமாட இருக்கிறவ தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட சொல்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அவ சொந்த பந்தத்திலேயே நீங்க போய் அவளை தப்பு சொன்னா பிடிக்காத போயிடும் உங்க முன்னாடி நன்னா பேசுவா பின்னாடி போய் இப்படி பேசினா பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட எதை பேசணும் பார்த்து பேசிண்டேல்னா அற்புதமான பலன்கள் உண்டு துணி சம்பந்தமான பிசினஸ் ஃபுட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கும் புதிய ஆர்டர்கள் கையில கிடைக்கும் அதன் மூலமா மன திருப்தியும் அடைவீர்கள் இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு தீராத கடன்களை தீர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மகராசி என்பர்களே நட்புகள் நல்ல நல்ல நட்புகள் மூலமா நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கலந்துரையாட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும் புதிய வேலைகள் கை கொடுக்கும் இடம் விட்டு இடமாற்றம் மன திருப்தியை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் தீராத யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு கேமரா சம்பந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எடிட்டிங் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சினிமா சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாகும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவேன் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து சைனிங் பண்ணுவேன் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நம்ம பேர் மாத்தினா கரெக்டாக இருக்குமா வீடு வாஸ்து பார்த்தா கரெக்டாக இருக்குமா நம்ம ஜாதகத்தை சரி பண்ணினா கரெக்டாக இருக்குமா இப்படி பல்வேறு யோசனைகள் உங்களுக்குள்ள இன்னைக்கு தோணக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி நேர்களே போட்டி போட்டு ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் யாரெல்லாம் எதிரி நினைச்சிருந்தாலும் அவள் யார் என்னங்கிறது நமக்கு தெரியப்படுத்திடும் ஓ இவாள்லாம் நமக்கு எதிராக பேசிட்டு இருந்தா நம்ம பின்னாடி போய் பேசிட்டு இருந்தா சரி பார்த்துப்போம் இவ்வளோதானே இறைவன் இருக்கார் பார்த்துப்போம்னு சொல்லுவேன் சில நேரங்கள் நம்ம வீட்டில் ஒத்துழைப்பா சில நேரங்கள் ஒத்துழைக்காதும் போது இவ்வளோ பண்ணிட்டு வாளுக்கு இவ்வளோ சொன்னாலும் கடைசி நேரத்தில் போய் இப்படி பண்ணுறாளே சரி என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்படி யோசித்து வரும் அதே மாதிரி கௌரவத்தை விட்டு நீங்கள் எந்த காரியத்தையும் ஈடுபட்டுக்கணும் கௌரவமாக எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் கும்பராசி என்பர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துருக்கும் மருத்துவராக இருந்துருக்குவா அதே மாதிரி ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு சம்மந்தமான கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடிய சில இடமாற்றங்களும் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களே இன்னைக்கு யோகமும் உண்டு கோபமும் உண்டு அதனால் எந்த விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் யாராவது நம்ம சொல்ல பேச்ச கேட்கல கோபம் வந்து விடுறது நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று புரிஞ்சுக்கலாம் என்னடா பேசவே விட மாட்டேங்கிறாள் இப்படி பேசின்னு இருக்காளே வெறுத்துடும் சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அவள் அதை புரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அதை ஓகே புரிஞ்சுட்டதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும் அதேமாதிரி யோகம் உண்டு நீங்கள் நினைக்கிற காரியம் அவள் மூலமாக முடிஞ்சிடும் யார்கிட்ட நீங்கள் கோச்சுக்கிறாளோ அவள் மூலியமாக அந்த காரியத்தை முடியும் ஸோ ஆக நீங்கள் கோபம் யோகம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு புதிய ஒரு யோசனை ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை ரொம்ப ஆழ்ந்த யோசனை அது முடிவு எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனை இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அதை நீங்கள் அந்த முடிவு எடுத்துட்டேல் தெரிவிச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எண்கணிதம் இந்த எண்கணிதம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது நியூமராலஜிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த நியூமராலஜியில் நம்ம நிறைய ஆன்மீக தகவலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா நியூமராலஜி பிரகாரம் ஒரு கம்பெனி பேரை வைக்கிறோம் நம்ம ஒரு கம்பெனிக்கு உண்டான விஷயம் வைக்கிறோம்னா அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன் அதாவது நம்மளுடைய பிறந்த எண் அதாவது யார் பேரில் கம்பெனி இருக்கோ அவளுடைய பிறந்த எண் ரொம்ப முக்கியமான எண்ணாக இருக்குது ரெண்டாவது பார்த்துட்டோம்னா அவளுடைய விதி எண் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அடுத்து ஜோதிட ரீதியாக இப்போ நியூமராலஜிக்கு வந்து நம்ம பிறந்த எண்ணும் அதுக்கப்புறம் விதி எண் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா அவள் ஜாதக கட்டத்தில் 2, 6, 10, 11 இந்த 2, 6, 10, 11 சாதகமான நட்பு கிரகமான ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டும் அதே மாதிரி இந்த பிறந்த எண்ணுக்கும் அது ஒரு எதிர்மறையான எண் இல்லாமல் பேரை வைக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு வந்து பெயர் சூட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் பிஸ்னஸுக்கு பெயர் சூட்டும் போது என்ன இருக்கணும் அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் இருக்கக்கூடாது அதாவது ஆக்கர்ஷிக்கக்கூடிய அதாவது அதை ஆக்கர்ஷிக்கக்கூடிய தன்மைகள் அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த தொழில் வந்து நிறையா கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்துட்டோன்னா அந்த தொழில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தினதாக இருக்கணும் அப்போ லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தினதாக இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய சுக்கரனுடைய ஆதிக்கம் அதில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது அப்போ சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக அதில் எத்தனை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது மூணாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் வளர்ச்சி இன்றைக்கி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் அந்த காலத்துலாம் தொழில் ஆரம்பித்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டேன்னா
தாத்தா ஆரம்பிச்சு பையன் பையன் ஆரம்பிச்சு மகன் அப்படி அப்படி ஒவ்வொன்றா பண்ணியிருப்பா. நான் சின்னதாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சிங்கிற நிறைய பேர் சொல்லியிருப்பா. அதே மாதிரி எல்லா பிஸ்னஸுக்கும் எல்லா ஆதிக்கத்தை கொண்டதை வைக்க முடியாது. உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன், இரும்பு சம்பந்தமான ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் அதில் சூரியனுடைய ஆதிக்கத்தினுடைய பெயரே வைக்க முடியாது. ஏன்னா சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் எதிர்மறையான தன்மைகள் கொண்டதாக இருக்கும். அப்போது உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா உங்கள் பிறந்த ரீதியாகவும் நம்ம வந்து இந்த பிஸ்னஸுக்கு சூட் பண்ணி வைக்கணும்னா பிஸ்னஸோட தன்மை கெட்டு போயிடுறது. இது கொஞ்சம் ரீசர்ச் பண்ணலன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலாம் உங்களுக்கு தெரிய வைக்கிறது. என்னென்னா எண் கணித பிரகாரமும் அதாவது தனிப்பட்ட ஒரு ஜாதக பிரகாரமும் ஒரு தொழிலுக்கு பெயர் வைக்கிறதுக்கு இவ்வளோ ரகசியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தொழிலுக்கு பெயர் வைக்கிறதுங்கும்போது நம்ம வந்து அந்த கிரகத்துக்கும் பண்ணக்கூடிய தொழிலுக்கும் எதிர்மறையாகவும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம அந்த கிரகம்னா வைக்கக்கூடிய பேருடைய தன்மைக்கும் பண்ணக்கூடிய தொழிலுக்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறாங்க, அந்த பியூட்டி பார்லருக்கு அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பியூட்டி பார்லருக்கு அவங்க என்ன பேர் வச்சா சுக்கரனுடைய ஆதிக்கத்தை கொண்டு வச்சுருந்தா சரியாக இருக்கணும். இது இவங்க பிறந்த தேதிக்கும் சரியாக இருக்கணும். அதே மாதிரி ஜாதக கட்டத்துக்கும் சாதகமாக 2, 6, 10, 11 இடத்துக்கு சாதகமாக இருக்கணும். அந்த பெயர் ஆக்கர்ஷணத்தை கொண்டதாக இருக்கணும், அழகான பெயராக இருக்கணும். ஏன்னா அழகு கலை சார்ந்த ஒரு தொழில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அழகான பெயராக இருக்கணும். அதனுடைய ஆதிக்கம் பார்த்துட்டோம்னா உதாரணத்துக்கு சனி பகவான் சார்ந்த ஆதிக்கம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல அந்த தொழில் கெட்டு போயிடுறது. அப்போது நம்ம வச்சுக்கிறோம், நம்ம ரொம்ப ஃபெமிலியராக இருப்போம், நமக்கு நிறையா திறமை இருக்குது, நிறையா உழைக்கிறோம். ஆனாலும் இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா விரயங்கள் தான் ஆயிருக்கு, நிறையா பேர் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்டிருப்பேன், நிகழ்ச்சியை பார்க்குறவா நிறையா பேர் அந்த அனுபவமும் ஏற்பட்டிருக்கும். அப்போது அந்த பெயர் வைக்கும் பொழுது எந்த ஆதிக்கத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த தொழிலுக்கும் அந்த கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்கணும், 2, 6, 10, 11 சம்மந்தம் இருக்கணும். பிறந்த தேதிக்கும் யார் தொழிலில் அதுக்கு ஈடுபட்டுறாளோ அவள் பேரில் இருக்கிறவா அந்த பிறந்த தேதிக்கும் இருக்கணும். இதுதான் எண் கணிதத்தில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எண் கணிதத்தை பயிற்சி பெற்று இந்த மாதிரி எண் கணிதத்தை இதை தான் நாங்கள் எண் கணித கிளாஸாகவே நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இதை தான் பயிற்சி பெற்று நம்ம வந்து ஒரு தொழிலை நிர்ணயித்தோம்னா நிச்சயம் வெற்றிகரமான ஆட்களாக மாற முடியும். இன்றைக்கி ஆன்மீகத்தவள் தாந்திரிக பேசல நம்ம தொழில் நீங்கள் பண்ணிட்டுருக்க தொழிலுடைய பெயர் வச்சுருக்கீங்க, அது உங்கள் ஜாதகம், உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த எண், அதே மாதிரி அந்த பெயரில் இவ்வளோ ஆக்கர்ஷணம் இருக்கா பார்த்துருக்கேளா, அதை பாருங்கள், உங்களுக்கு அந்த தொழிலுடைய அர்த்தங்கள் புரியும், முன்னேற்றத்தை பற்றி தெரியும். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.